வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கெல்லாம் வேலை கிடைக்கிறது பெருசா இருக்கு. இப்படியே வேலை கிடைச்சாலும் 10,000-15,000 சம்பளம் தான் கொடுப்பாங்க. அப்படி அவங்க கொடுக்கற 15,000 சம்பளத்துக்கு நம்ம 20 வருஷமா சாப்பிட்ட சாப்பாடை மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற கிட்னி சட்னி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடுவாங்க. ஆனா வெளிநாட்டுல நம்மள வெறுப்பு ஏத்துற மாதிரியே, இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளமா அப்படின்னு ஆச்சரியப்படுற வைக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குற 8 வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கிற வேலை என்னென்னா, சாக்லேட் சாப்பிடணுமா? என்னடா இதெல்லாம் ஒரு வேலையாக நினைக்கிறீங்களா? ஆமாம், மார்க்கெட்டில் புதுசாக வர சாக்லேட், அப்புறம் ஏற்கனவே இருக்கிற சாக்லேட், ஏதாவது புதுசாக பொருள் சேர்த்தாங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? இந்த வேலைக்கு அந்த சாக்லேட் கம்பெனிக்காரவங்களே இன்டர்வியூ வச்சு ஆள் எடுக்கிறாங்களாம். இந்த வேலைக்கு அதிகபட்சமாக சின்ன பசங்க தான் எடுப்பாங்களாம். அப்புறம் இந்த வேலையை பார்ட் டைம் ஜாபாக பாக்குறாங்க. அவங்க தயாரிக்கிற சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கு 100,000 சம்பளம் கொடுக்குறாங்களாம். அடுத்து 7வது இடத்துல இருக்கிற வேலை என்னன்னா, பெரிய பெரிய சொகுசு விடுதி, ஒண்டர்லா, கிஸ்கிந்தா இந்த மாதிரி இடத்துல தண்ணியில் சறுக்கி விழுகிறதுக்கு பெரிய பெரிய வாட்டர் ஸ்லைடு வச்சுருப்பாங்க. இதில் என்ன வேலைன்னா, அந்த வாட்டர் ஸ்லைடு செஞ்சு வச்சுருவாங்களாம். நம்ம அதில் போய் சறுக்கி பார்த்து அதோட உயரம் போதுமா, தண்ணியோட அளவை கூட்டலாமா குறைக்கலாமான்னு பார்த்து சொல்லணுமா? இது கொஞ்சம் ஆபத்தான வேலை தான். ஏன்னா அந்த வாட்டர் ஸ்லைடு செஞ்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு சறுக்கி பார்க்கணுமா, எல்லாம் சரியாக இருந்தால் நல்லது தான், ஏதாவது ஒரு நட்டு லூஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், சறுக்கி பார்க்குறவங்களோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டுருவாங்க. அப்புறம் இந்த வேலையோட சம்பளம் வேறு லெவல் இடத்துல இருக்குது. இந்த வேலையோட சம்பளம் எவ்வளோன்னா, மாதத்துக்கு 20,000,000. நம்ம லிஸ்ட்டில் 6வது இடத்துல இருக்கிற வேலை என்னென்னா, நம்ம வீட்டில் பெயிண்ட் அடித்தாங்கன்னா நம்ம ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வெட்டியாக உட்காந்து பெயிண்ட் அடிக்கிறத பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இங்கிலாந்தில் இதை ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. அப்புறம் ஒன்று, இது பொய்யில்லை, உண்மையாகவே இப்படி ஒரு வேலை இருக்குது. இந்த வேலை எப்படின்னா, பெரிய பெரிய பெயிண்ட் கம்பெனி ஒரு சவத்தில் பெயிண்ட் அடிக்க வச்சு அந்த பெயிண்ட் எப்படி இருக்குது, பெயிண்ட் உறிஞ்சி கீழே விழுதான்னு செக் பண்ணி பார்த்து சொல்லணுமா? இப்படி ஒரு வேலை கிடைச்சா நானெல்லாம் ஊரை காலி பண்ணிட்டே போயிடுவேன். அப்படி நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வேலைக்கு 500,000 சம்பளமும் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிற வேலை என்னென்னா, ஆயாமாவாக இருக்கணுமா? ஆயாமானா ஊரில் அங்கன்வாடி மையம் ஆரம்பித்து 4 பிள்ளைங்களை சேர்த்துட்டு 20 பேரை கணக்கு காட்டி 16 முட்டையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரி ஆயாமா இல்லை, கரடிகளுக்கு ஆயாவாக இருக்கணுமா? புதுசாக இருக்குல்ல? ஆமாம், ஆனால் பெரிய கரடிக்கு இல்லை, சின்ன சின்ன கரடி குட்டிகளுக்கு மட்டும். சீனாவில் இருக்கிற பாண்டா பாதுகாப்பு மையத்தில் தான் இந்த வேலை கொடுக்குறாங்களாம். இந்த வேலை எப்படின்னா, அங்கே இருக்கிற பாண்டா கரடி குட்டிக்கு பசிச்சா சாப்பாடு ஊட்டி விடணும், அப்புறம் கரடி கக்கா போச்சுன்னா அதை கழுவி விடணுமா? மொத்தத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கரடிக்கு ஆயா வேலை தான் பார்க்கணும். அப்புறம் இந்த வேலைக்கு சம்பளம் எவ்வளோன்னா, 15,000,000 தராங்களாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலை நல்லா இருந்துச்சுன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா வாஷ் பண்ணீங்கன்னா ஊக்கத்தொகை வேற சேர்த்து கொடுப்பாங்களாம். இந்த வேலைக்கு எனக்கு தெரிஞ்சு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னா, டேடு லிட்டில் பிரின்சஸ் தான் பக்காவாக இருப்பாங்க. தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 4வது இடத்துல இருக்கிற வேலை என்னென்னா, சும்மா ஒரு இடத்துல படுத்து தூங்கணுமா? இப்போ ரொம்ப பேருக்கு இவன் போய் சொல்கிறான், இப்படி ஒரு வேலை இருக்காதுன்னு நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையாகவே இப்படி ஒரு வேலை இருக்குது. அப்புறம் இந்த வேலை எங்கே இருக்குன்னா, அமெரிக்காவில் இருக்கிற நாசா ஆராய்ச்சி மையத்தில் தான் இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையை நாசா அறிவித்த உடனே 25,000 பேர் ஆன்லைன் அப்ளை பண்ணியிருக்காங்க. கடைசியில் இந்த லக்கு யாருக்கு அடிச்சுன்னா, ஐவானிக்குன்னு ஒருத்தருக்கு தான் அடுத்திருக்கு. அப்புறம் இந்த வேலை எப்படின்னா, நாசா ஒரு கட்டில் ஒரு ரூம்பு தருவாங்களாம். நம்ம வேற எங்கேயும் போகாமல் அந்த கட்டிலையே 70 நாள் படுத்து தூங்கணுமா? அந்த கட்டிலை விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கான். இப்படி ஒரு வேலை பார்க்குறது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் உண்மையாகவே இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். அப்புறம் இந்த வேலைக்கு சம்பளமாக 10,000,000 கொடுப்பாங்களாம். அடுத்து 3வது இடத்துல இருக்கிற வேலை என்னென்னா, கடல் கண்ணியாக நடிக்கணுமா? ஆமாம், அமெரிக்காவில் சுமார் 1,000 பேர் இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்புறம் இந்த வேலை எப்படின்னா, 22 கிலோ எடை இருக்கிற கடல் கண்ணி ட்ரெஸ்ஸை நம்ம உடம்புல மாட்டிக்கிட்டு தண்ணியில் கடல் கண்ணி மாதிரி நடிக்கணுமா? இதுவும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். தண்ணியில் இருக்கணும், மூச்சு அடக்கணும், 22 கிலோ வெயிட்டை தாங்கணும், ரொம்ப கஷ்டம்தான். அப்புறம் இந்த வேலைக்கு 1 மணி நேரம் தண்ணியில் இருக்க 1,800 ரூபா கொடுக்குறாங்க. இந்த ஷோ ஹிட்டானதில் இருந்து ஹாலிவுட் பிரபலங்கள் ஜெஸ்ஸிகா ஆல்பா, ஜாஸ்டின் டிம்பர்லேக் இவங்க வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கடல் கணிகளை புக் பண்ணியிருக்காங்க. நமக்கு தான் சினிமாக்காரவங்க எது பண்ணாலும் நம்மளும் பண்ணிடுவோமே, எல்லோரும் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் கடல் கண்ணியை புக் பண்ணிட்டாங்க. வெறும் 1,800 ரூபாய்க்கு நீச்சல் அடித்த கடல் கண்ணி இப்போ 500,000 மிதந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கிற வேலை என்னென்னா, மெத்தையில் படுத்து உருளணுமா? அருமையான வேலையாக இருக்குல்ல? இந்த வேலை பல நாட்டில் இருக்குது. இந்த வேலை எப்படின்னா, பெரிய பெரிய மெத்தை தயாரிக்கிற கம்பெனி மெத்தையை செஞ்சு வச்சுருவாங்களாம். நம்ம போய் அந்த மெத்தையில் படுத்து உருண்டு புரண்டு குதித்து டைவெடுத்து பார்த்து மெத்தை எப்படி இருக்குன்னு சொல்லணுமா? இது மட்டும் இல்லாமல்
ஒரு நாள் முழுக்க அந்த மெத்தையிலே தூங்கி பார்த்து தூக்கம் எப்படி வருது எதுவும் சரி பண்ணணுமான்னு ரிவ்யூ சொல்லணுமா. இந்த வேலை மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான், அந்த ஒரு நாளுக்கு மட்டும் 75,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நானும் இந்த மாதிரி ஒரு வேலையை தான் தேடிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம லிஸ்ட்ல கடைசியா முதல் இடத்துல இருக்கிற வேலை என்னன்னா, இப்ப நீங்க நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு காலையில அரை தூக்கத்துல முழிச்சு பாக்குறீங்க, அப்போ ஒருத்தர் ஒயின் பாட்டில கொண்டு வந்து குடிங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் இல்லாம இதுவே ஒரு வேலையா இருந்தா வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் பாட்டை பாடிட்டே இந்த வேலைக்கு செட்டில் ஆகலாம்ல. உண்மையாகவே எப்படி ஒரு வேலை இருக்குது, அவங்க கொடுக்குற ஒயினை குடிச்சிட்டு அது எப்படி இருக்குன்னு சோசியல் மீடியாவில் ரிவ்யூ சொல்லணுமா? இந்த வேலைக்கு மாதத்துக்கு 7,00,000 சம்பளமும் கொடுக்குறாங்க. உண்மையாகவே உங்களுக்கு கேட்கணும், இந்த வேலைக்கு எதுக்கையா சம்பளம்? நான் சொன்ன இந்த 8 வேலையில் நீங்கள் எந்த வேலைக்கு போவீங்கன்னு டைமர் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா லைக்கை போட்டுருங்க.